அன்பு நேயர்களே, அறிவியல் ஆயிரம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தமைக்கு நன்றி. இந்த காணொலி அலைவரிசை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த காணொலிகளை வெளியிடும். கண்டு மகிழுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, விமானங்களில் எரிபொருள் எங்கே நிரப்பப்படுகிறது? விமானத்தின் எரிபொருள் அதன் வயிற்றுப்பகுதியில் இருக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. காரணம், நாம் எடுத்து செல்லக்கூடிய பெட்டிகள் மற்றும் சரக்குகள் அங்கே வைக்கப்பட்டுள்ளன. அப்போ எங்கே தான்ப்பா இந்த எரிபொருள் நிரப்பப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதன் இறக்கைகளில்தான், விமானங்களின் இறக்கைகளில்தான் எரிபொருள்கள் நிரப்பப்படுகின்றன. சில பெரிய விமானங்களில் பார்த்தீங்கன்னா அதன் பின்புற இறக்கைகளில் கூட, ஏன்னா அவை நீண்ட தூரம் செல்லக்கூடியவை, அதனால் அதனுடைய பின்புற இறக்கைகளில் கூட எரிபொருள்கள் நிரப்பப்பட்டிருக்கும். விமானத்தின் வயிற்றுப்பகுதியில் எரிபொருள் இருக்காது. பார்ப்பதற்கு இறக்கைகள் மிக மெலிதாகவும் சிறியதாகவும் தோன்றினாலும், அதன் உள்ளே ஒரு மனிதன் சென்று வரக்கூடிய அளவுக்கு, சில விமானங்களில் மனிதன் நேராக கூட நிற்க முடியும், அந்த அளவுக்கு பெரிய தொட்டிகள் உள்ளன. அந்த தொட்டிகளில்தான் விமானம் வந்து நின்றவுடன் எரிபொருள்கள் நிரப்பப்படுகின்றன. ஒரு சராசரியாக ஒரு விமானம் 1 கிலோமீட்டர் செல்வதற்கு சுமாராக 10 கிலோகிராம் எடையுள்ள எரிபொருளை உபயோகிக்கின்றது. கிலோகிராமா? எதற்காக கிலோகிராமில் எரிபொருள்கள் அளக்கப்படுகின்றன பற்றி பார்ப்போம். எரிபொருள்கள் தொட்டியில் ஆடாமல் இருக்க அங்கங்கே தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ள இருக்கின்றன அதன் உள்ளே. இல்லையென்றால் இந்த பெரிய தொட்டிகளில் உள்ள எரிபொருள் ஆடும்பொழுது, விமானம் பறக்கும்பொழுது அதன் நிலை தடுமாறிவிடும். விமானங்கள் உயர பறக்கும் பொழுது அங்குள்ள வெப்பநிலை மைனஸ் டெம்பரேச்சரில் உள்ளது. குறிப்பாக ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பிரதேசங்களில் விமானம் உயரே பறக்கும் பொழுது அங்குள்ள வெப்பநிலை மிக குறைவாகவே இருக்கும். அவ்வாறு இருக்கும்பொழுது எரிபொருள் கூட உறைந்துவிடும். எனவே விமானங்களில் சிறப்பு எரிபொருள் நிரப்பப்படுகிறது. இந்த எரிபொருள் வண்ணமற்றிருக்கும், கலர்லெஸ் கிளியர் லிக்விட். எளிதில் உறையாது, இது விரைவிலும் தீப்பிடிக்காது. இதை ஆங்கிலத்தில் ஜெட் ஃபியூவல் என்று அழைப்பர். இரண்டு வகைகள் உள்ளன, ஜெட் ஃபியூவல் ஏ, ஜெட் ஃபியூவல் பி. நிரப்பப்படும் எரிபொருள் கிலோகிராமில் அளக்கப்படுகிறது. காரணம், ஒரு விமானம் பறக்க அதன் ஒட்டுமொத்த எடையை கணக்கிட வேண்டும். எரிபொருளும் அதே அளவீட்டில் இருந்தால்தான் ஒட்டுமொத்த எடையை கணக்கிட்டு விமானம் பறக்க தேவையான ஃபோர்ஸ், ஊந்து விசையை விமானிகளால் கணிக்க முடியும். பின்னர் கம்ப்யூட்டர் மூலம் அதை இன்ஜினுக்கு அனுப்ப முடியும். இது விமானம் சரியான வேகத்தில் சென்று உயர எழும்ப உதவுகிறது. ஒவ்வொரு விமானமும் அதன் அளவு, எடை மற்றும் பயணிகளின் கணக்கில் வேறுபடும். அதற்கேற்றாற்போல் எரிபொருள் தொட்டியின் அளவும் வேறுபடும். விமானத்தின் ஒட்டுமொத்த எடையை வைத்து அது எவ்வளவு எரிபொருள் உபயோகிக்கும் என்று கணக்கிட முடியும். நவீன விமானங்கள் குறைந்த எரிபொருளையே பயன்படுத்துகின்றன. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அதன் இறக்கைகளின் வடிவமைப்பு. இந்த இறக்கைகள் கார்பன் ஃபைபர் என்று அழைக்கப்படும் ஒரு விதமான இழைகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த இழைகள் லேசாக இருக்கும். லேசாக இருந்தால் எரிபொருளும் தேவையும் குறைவாகவே இருக்கும். விமானம் பறக்கும் பொழுது அது உபயோகிக்கும் எரிபொருளின் அளவு, மீதமுள்ள எரிபொருளின் அளவு, ஒவ்வொரு எஞ்சினும் உபயோகிக்கும் எரிபொருளின் அளவு போன்ற பல விஷயங்கள் விமானியின் கம்ப்யூட்டரில் தெரியும். இதன் மூலம் எஞ்சினில் ஏதாவது குறைபாடு உள்ளதா என்று விமானிகளால் அறிய முடியும். விமானம் தரையில் ஓடும் பொழுது உபயோகிக்கும் எரிபொருள் தனியாகவும், பறக்கும் பொழுது உபயோகப்படுத்தப்படும் எரிபொருள் தனியாகவும் இருக்கும். இதை தவிர ரிசர்வாக இருக்கும் எரிபொருளும் இருக்கும். ஏர்பஸ் நிறுவனம் தயாரிக்கும் A350-900 ரக விமானம் 12,000 கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடியது. இது 1 கிலோமீட்டர் செல்ல 7.07 கிலோகிராம் எரிபொருள் உபயோகிக்கின்றது. இதே போயிங் நிறுவனம் தயாரிக்கும் 787-9 ரக விமானம் 12,000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடியது. இதுவும் 1 கிலோமீட்டர் செல்ல 7.18 கிலோகிராம் எரிபொருள் உபயோகிக்கின்றது. அதாவது 86,000 கிலோமீட்டர் எரிபொருள் தேவை 12,000 கிலோமீட்டர் செல்ல, கிட்டத்தட்ட 86 டன்.
நன்றி நேயர்களே, இத்துடன் இந்த காணொளி நிறைவுற்றது. கண்டு கழித்ததற்கு நன்றி. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.